கால் வைக்கிறான். இங்க ஒரு ஹம்பு, நெகமத்துக்கு முன்னாடியே ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குங்க, ஹெச்பி பெட்ரோல். இங்க ஒரு பம்ப் இருக்கு. நெகமோ பெரிய டவுன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான டவுனு. ஹோட்டல் எல்லாம் இருக்கு, சைட்ல எல்லாம் ஹோட்டல் நிறைய இருக்கு. இப்போ நமக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகும், இதுதான் நெகமம் பஸ் ஸ்டாண்டு போகிற ரோடு, அதுதான் சின்ன நெகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருந்ததில் மாற்றிட்டாங்களா? இங்கே தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது, இப்போ அதை மாற்றிட்டாங்க, உள்ளே கொண்டு போயிட்டாங்களா? அந்த ரோட்டுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகலை, பஸ் ஸ்டாண்டுக்கு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வர்றோம். ஆனால் பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நெகமம் உள்ளே வந்து சின்ன நெகமம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை சுற்றி தான் வரும். இதுதான் பெரிய நெகமம், இதுக்குள்ள இது ஃபுல்லுமே நெகமம் தான். பிரியாணி கடைகள் நிறையா இருக்கு. இதில் நமக்கு லெஃப்டில் போகிற ரோடு பாருங்க, இங்கே ஒரு ரோடு லெஃப்டில் போயிட்டுருக்கு. இது வந்து கோவில் பாளையம், இங்கிருந்து 9 கிலோமீட்டர், நெகமத்திலிருந்து 9 கிலோமீட்டர் கோவில் பாளையம். நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது, வாகனங்கள் நிறையா இருக்குது. அறம் பப்ளிக் ஸ்கூல் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு ஸ்கூலு. லாரிக்கு பின்னாடி தான் வர்றோம், லாரியை ஓவர் டேக் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஓவர் டேக் பண்ணிட்டு ஒரு வழியாக லாரியை ஒத்து ஒத்து ஒதுக்கோ. நாங்கள் வந்துட்டோம், முன்னாடி வந்துட்டோம். கொப்பரைக்கலங்கள் சொல்லியிருந்த பாருங்கள், நிறைய கொப்பரைக்கலங்கள் இருக்குது, எல்லா பக்கமே கொப்பரைக்கலங்கள் இருக்குது. நெகமம் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி வந்ததுனால சாலை புதூர் அப்படிங்கிற இடத்துல இங்கே வந்து கவனமாக தான் வரணும். இந்த இடத்துல வாய்க்கால் கிராஸ் ஆகுது. ஆண்டிப்பாளையம் சந்திராபுரம் அப்படின்னு ரெண்டு ஊர் இருக்கு, லெஃப்ட் ரைட்டு. ரோடு நம்ம நினைச்ச மாதிரி ஜம்முன்னு இருக்குது. இப்போ இதெல்லாம் எங்கேயும் ஸ்பீட் பிரேக்கர் இல்லை. பஸ்ஸுக்காரன் ஆப்போசிட்ல எப்படி ஏறி வந்திருக்கேன் பாருங்க, நான் எடுக்கிறது விட்டேன். நம்ம வந்துட்டுருக்கோம், எதையும் பார்க்குறதில்ல, டக்குன்னு ஏறி வந்துடுறாங்க எல்லாருமே. இந்த மாதிரி பிளைனான ரோட்டில் சைடில் வீடெல்லாம் இல்லைன்னா நிறையா பேர் வந்து வேஸ்ட் கொட்டிகிட்ருக்குறாங்க ஏரியாவிலையெல்லாம். எல்லா பக்கமே அப்படி தானுங்க, ஆள் இல்லை அப்படின்னா வேஸ்ட் கொண்டு கொட்டிடுறாங்க. அது சரியான மேட்டாண்ணா, நம்ம வண்டி வர்றதே தெரிய மாட்டேங்குது. ஏரியாவெல்லாம் காற்று நிறையா இருக்க மாட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா காத்தாடியெல்லாம் வச்சுருக்காங்க, விண்ட் மில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிறையா இருக்குது இங்கே எல்லாம். காற்று அதிகமாக இருக்கிறதுனால பெட்ரோல் பம்பு பெட்ரோல் அடிக்கிறது நிறுத்திட்டோம். காட்டம்பட்டியில் வந்து பெட்ரோல் அடிக்கலாம் அப்படின்னு நிறுத்திருக்கோம். பெட்ரோல் அடிச்சிட்டோம், கிளம்பிட்டோம். குளம் போட்டிருக்காங்க, தட்டப்பயிர் போட்டிருக்காங்க. கிணத்து கடவு போகிற ரோடு, இதில் லெஃப்டில் போயிட்டோம்னா இந்த ரோடு, லெஃப்டில் ஒரு ரோடு போகுது பாருங்கள். இந்த ரோடு வந்து கிணத்து கடவு போகிற ரோடு, இதில் வந்தாலுமே கிணத்து கடவு போயிடலாம். அதாவது திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா இந்த லெஃப்டில் இப்படி போயிட்டீங்க, திருப்பூர்லேருந்து வரும்போது ரைட்டில் வரும் உங்களுக்கு. அந்த ரோட்டில் போயிட்டால் கிணத்து கடவு போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக தான் எப்பவும் பஸ் போகுதுங்க, அதாவது வாகனம் எல்லாமே போகும். கொடுவாய் வழியாக, இது கொடுவாய் வழியாவா? இப்போ இது வந்து கொடுவாய் வழியாக போகுது, ஏன்னா அந்த பக்கம் பாலை ரோடு வேலை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு சுற்றி தான் வரும். கொஞ்சம் செஞ்சேரி மலை அப்படின்னு சொல்லுவோம், அந்த வழியாக சுற்றி தான் வரும். எதுவுமே இந்த ரோடுமே பார்த்திங்கன்னா வேலை நடந்துட்டு தான் இருக்குது, இதில் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். நம்ம திருப்பூர்லேருந்து வந்து பல்லடம் வழியாக வந்து பொள்ளாச்சி வரும்போது பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலைக்கிட்ட உள்ளே கட்டாயிரும், செஞ்சேரி மலை பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல கட்டாயிரும். அங்கே உள்ளே வந்து தான் மறுபடி நம்ம பொள்ளாச்சி ரோடு டச் ஆகும். ஏன்னா பாலம் வேலை நடந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாயிரும். விவசாயம் இங்கே நல்ல செழிப்பாக இருக்குது, மக்காசோளம் போட்டிருக்காங்க, எவ்வளோ செழிப்பாக வந்துருக்குது பாருங்க. மக்காசோளம் எல்லாம் சூப்பராக வந்துருக்கு. ரோடு வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே பாம்பு போகிற மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்கு. ஒரு தம்பி போயிட்டுருக்குறான், ஹெல்மெட்டை கையில் வச்சு தலையில் போடாமையும் போயிட்டுருக்குறான், ஹெல்மெட்டுக்கு பாதுகாப்பாக. தேங்காய் கலங்கள் நிறையா இருக்குது நெகமோ. இந்த பல்லடம் திருப்பூர் ஏரியாவெல்லாம் தேங்காய் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஏரியாவே வந்து தேங்காய் தான் அதிகமாக, தென்னை நார் உற்பத்தி அப்படின்னு சொல்லி தேங்காயில் தென்னை மரத்தில் என்னெல்லாம்
பொருள் தயாரிக்கணுமோ எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த இடம் சுல்தான்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுல்தான்பேட்டு ஜங்ஷன் முடிஞ்சிருச்சு. பி கணேஷ் மஹால் பின்னாடி ஒரு ஈச்சர் நம்மளை விட ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. ஈச்சரை மிந்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறான். மரங்கள்லாம் வெட்டிட்டு இருக்காங்க சைடில், ரோட் சைடு ரோடு பெருசு பண்ணுறாங்க போல் இருக்குது. பல்லட ரோட்டில் மரத்தை எல்லாம் வெட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு சமயம் பெருசு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. இல்லை வாதுகள்லாம் ரோட்டுக்கு வந்துருச்சுன்னு வெட்டுறாங்களா இல்லை மரத்தை வெட்டுறாங்களா? நாய்க்கும் பாளையம் ஜங்ஷன். இங்கிருந்து லெஃப்டில் போனோம்னா வாழத்தோட்டையின் கோவில் போகும் இல்லையா தேவராஜி? ஆமாம், வாழத்தோட்டையின் கோவில் போகும். வதம்பசேரி ஸ்ட்ரெயிட்டாக போனால் அவினாசி போர்டு தெரிய மாட்டேங்குது. அன்னூர் லெஃப்டில் போகிற ரோடு வந்து அன்னூர் போகுது. ஆமநாயக்கம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்குது காவல் நிலையம். இங்கிருந்தால் திருப்பூர் ஊராட்சி உங்களை இனிதே வரவேற்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க போர்டு. இங்கிருந்தால் திருப்பூர் ஆரம்பம், திருப்பூர் எல்லை, திருப்பூருக்கு உட்பட்டது. நிறையா சோளம் மக்காச்சோளம் எல்லாம் போட்டிருக்காங்க. வீடுகள் எல்லாம் பண்ணை வீடுகள், தோப்புக்குள்ளே நிறைய வீடுகள் இருக்குது. ஹோட்டல் நிறையா இருக்குது. ஈச்சரை முந்தணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஈச்சருக்கு முந்தவே முடியல, அவனும் எம்டியாக போயிட்டுருக்குறான். நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறான். நாங்களும் போயிட்டே இருக்கிறோம். முன்னாடி ஒருத்தன் தோஸ்து, மறுபடியும் ஒரு தோஸ்து வந்து நீங்கள் எப்படி முந்தலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு தோஸ்துக்காரன் பின்னாடி வந்துட்டான். நிறைய எம்டி பிளேஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி இடத்தையெல்லாம் வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே யூஸ் பண்ணாமல் கிடைக்குது. ஒரு வழியாக ஈச்சரை வந்து நாங்கள் கடத்திட்டோம். ஏ நீ பின்னாடி வா, பின்னாடி வா தம்பி. மக்காசோளம் அப்படியே பச்சை பசேல்னு சூப்பராக வந்துருக்குது. மக்காசோளம் இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துருக்கேன். ரோடும் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ரோடு இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது ஸ்காட் அப்படின்னு. இல்லை ராம்கங்கா அப்படிங்கிற ஒரு தென்னை உற்பத்தி நிலையம் ஒன்று இருக்குது, அதாவது தென்னை மரங்கள் வளர்க்குறது. இது ரைட்டில் போனால் உடுமல்பேட் போயிடுங்க. ஸ்ட்ரைட்டு பொள்ளாச்சி பல்லடம் 1 கிலோமீட்டர். பல்லடம் டவுன் தான். பல்லடம் சிக்னல் சிக்னலில் வண்டி நின்றுச்சு. ரைட்டில் போகிற வந்து திருச்சி ரோடு, மதுரை திருச்சி. ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம்னா இது வந்து மங்களம்ங்க, மங்களம் ரோடு. நகராட்சி அலுவலகம் பல்லடம். இதில் சிக்னல்லேருந்து லெஃப்டில் கட் பண்ணி தான் நம்ம திருப்பூர் போயிருக்கோம். திருப்பூர் ரோடு தான். இதுலேயே மெயின் ரோடு வேறு இருக்கா? இல்லை இதுதான், இதுதான் இந்த ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. திருப்பூர் மெயின் ரோடு இதுதான். திருப்பூர் அவினாசி ஊத்துக்குழி பெருந்துறை ராயர்பாளையம். இந்த இடத்துக்கு பேர் ராயர்பாளையம். இங்கே தான் இருக்குங்க நம்ம கம்பெனி. இங்கேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பைப் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். பைப்பு நம்ம ஷோகேஸ் எல்லாம் இதுதான் நம்ம கம்பெனி. வெட்டுப்பட்டாங்குட்டை ஒரு ஈச்சர் போகுது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஓவர்டேக் பண்ணி போகிறோம். இல்லை இன்னுமே கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. திருப்பூர் அருள்புரம் ஜங்ஷன் வந்துட்டோம். சின்னக்கரை, சின்னக்கரை, சின்னக்கரை சோதனை இச்சாவடி எல்லாம் மாற்றி வந்துட்டோம். இங்கே பாலம் இருக்குது. கழிப்பெல்லாம் போகிறோம். பஸ்ஸுக்கு பேக்கிலேயே போயிட்டுருக்கோம். பஸ்ஸுக்கு வரேன். நமக்கு சைடு கொடுக்க மாட்டேங்கிறான். சைடும் இல்லை, அவனும் ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்கிறான். திருப்பூர் குண்ட டிகேடி மில் ஸ்டாப். ஹுண்டாய் காருங்க பாருங்க, நிறையா நிற்கிது. ஹுண்டாய் ஷோரூம் இங்கே தான் இருக்குது. அடுத்த சிக்னலில் வந்துருச்சு வண்டி. பல்லடம் ரோடு.
ஸ்டாப் த பஸ்ஸு, நாங்கள் போஸ்டல் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கடை, போண்டா ஷோரூமு, ஸ்மார்ட் பஜார் இங்கே தான் இருக்குது. ஸ்மார்ட் பஜார் அவினாசி பாளையம், 17 கிலோமீட்டர், கோபிச்செட்டி ரயில் நிலையம் திருப்பூர் 6 கிலோமீட்டர் இங்கே இருக்குது. தாராபுரம் 47 கிலோமீட்டர், அவினாசி பெருமநல்லூர், இந்த இடத்துல ஒரு சிக்னல் இருக்குது. கரும்பு தோட்டம் ரோடு, அதில் தான் போயிட்டுருக்கோம். பழமஞ்சி பாளையம் வர்றோம். நம்ம இன்றைக்கி போகிறது வந்து ஊத்துக்குழி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். திருப்பூர் ஊத்துக்குழி கோழிப்பாளையம் ரோடு ரைட்டு போகணும். இப்போ திருப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா, திருப்பூர் அரசு மருத்துவமனை, இப்போ என்ஹெச்லேருந்து ரைட்டில் கட் பண்ணி உள்ளே போகிறோம். ஊத்துக்குழி தான், ஊத்துக்குழி ரோடு, ஊத்துக்குழி ரோடு அதை விட இதாக இருக்குது. இங்கிருந்து போகிறக்குள்ளே கழுத்து போயிருமாட்டிருக்குது. ரொம்ப குழி குழியாக இருக்குது, ஊத்துக்குழி குழி குழியாக இருக்குது ரோடு. இங்கே இருக்கிறது ஊத்துக்குழி, ஊத்துக்குழியில் வளைஞ்சு வளைஞ்சு போகிறோம். ஊத்துக்குழி குழி குழியாக இருக்குது, வளைஞ்சு வளைஞ்சு போகுது ஊத்துக்குழி. காங்கயம் ரோடு, காங்கயம் ரோட்டில் வந்துட்டுருக்கோம். இருந்து லெஃப்டில் போனால் ஊத்துக்குடி இல்லையா, போகிற ரோடு வந்து சிப்காட் போகிற ரோடு. ஓ, நொய்யல் ஆறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆறு தான் போனால் சிப்காட். சிப்காட்ஸ் இதுதான் நொய்யல் ஆறு. பாருங்க, பூரா நாற்றம் கிழக்கு கிழக்குது, தண்ணி கம்மியாக தான் இருக்குது, வேஸ்ட்டு நிறையா போட்டிருக்காங்க. ஆறு ரொம்ப மோசமாக இருக்குது, நொய்யல் ஆறு கம்பெனி கழிவுகள் எல்லாம் வந்து நிறையா கலக்குது. இதில் தான் ரயில்வே பிரிட்ஜ்க்கு மேலே வந்துட்டுருக்கோம். நம்ம வர வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். 5 கிலோமீட்டர் காட்டுது ரைட்டு, இதில் ரைட்டில் போடணும். ஆமாம், ஊத்துக்குழி ரயில் நிலையம, ஊத்துக்குழி ரயில் நிலையம், பாவிப்பாளையம் குழி ஸ்பெஷல் அப்படின்னா வெண்ணெய் ஸ்பெஷல், ஊத்துக்குழி வெண்ணெய் அதிகமாக உற்பத்தி ஆகிற இடம். ஒரு ஒரு நிமிஷம் தேவராஜ், லெஃப்ட் லெஃப்ட்ல காட்டுது லெஃப்ட். அதுலயே வந்துருக்கலாம். ஒரு வழியா சுத்தி நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம்ங்க. சைட் பாருங்க, இதான் சைட்டு, இதான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இல்லை போகலாம். இங்கே வந்து சேவல் எல்லாம் வச்சுருக்காங்க, சேவல் கோழிகள்லாம் வச்சுருக்காங்க, ஊத்துக்குழி சேவல். இது ஒரு இதான் லொக்கேஷன், லொக்கேஷனில் ஒரு டேங்கருக்க வந்துருக்கோம். இது ஒரு பழைய கோழிப்பண்ணைன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய கோழி பண்ண செட்டு தான் இருக்குது, ஃபுல்லுமே கோழி வேஸ்ட்டு கோழி செட்டு. பை.